Hi friends, this is Nivetha. In the video, 12th Standard Business Max, page number 27, example 6.18. This is actually expectations on the concept level. It is very easy. What do you say? Suppose the probability mass function of a discrete random variable vandu indha maari kuduthirukanga oru tabular column la enak enna kekkranga na e of 3x plus 2x square abdingiradhukana expectation enna abdingiradha kekkranga seri ipo namba idu eppadi kandupidikkiradhu abindradha paakalam modhalla idu indha value irukla indha value kandupidikkanum abina adu eppadi aagum abdin sonningina indha இந்த இப்போ ஆக்சுவலி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து வெளியில இருக்கு கரெக்டா அது வந்து உள்ள போயிடும் உள்ள அந்த கான்ஸ்டன்ட் வந்து வெளியில வந்துடும் அப்ப 3 இன்டு இ ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வந்துடும் பிளஸ் இந்த கான்ஸ்டன்ட் வெளில வந்துச்சுன்னா இ இன்டு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வரும் சோ இது இது இதை பார்த்தோன்னே எதுவுமே நம்ம நினைக்கவே கூடாது ஜஸ்ட் நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற மாதிரி இருக்கும் பட் நீங்க எதுவுமே யோசிக்காதீங்க ஃபர்ஸ்ட் இதை எழுதிருங்க இதை எழுதிட்டு இந்த இயை வந்து உள்ள கொண்டு போறீங்க கரெக்டா அப்ப 3 இன்டு இ ஆஃப் எக்ஸ் வரும் பிளஸ் 2 இன்டு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது வரும் இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும் இ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் அப்போ சிம்பிள் கரெக்டா இப்ப இ ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்னது சமேஷன் ஆஃப் எக்ஸ் இன்டு பி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது அப்ப எனக்கு என்ன வருகும் 0 இன்டு 0.2 பிளஸ் 1 இன்டு 0.1 பிளஸ் 2 இன்டு 0.4 பிளஸ் 3 இன்டு 0.3 அப்படி வருமா ஸோ 0 இன்டு 0.2 ஜீரோ பிளஸ் 1 இன்டு 0.1 0.1 ஸோ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா பிளஸ் 0.8 வரும் பிளஸ் இதோட பண்ணீங்கன்னா 0.9 வரும் ஸோ 0.1 பிளஸ் 0.8 பிளஸ் 0.9ங்கிறது 1.8 அப்படின்னு எனக்கு கிடைக்கும் ஓகே 9 பிளஸ் 1 10 10 பிளஸ் 8 இஸ் 18 வரும் ஸோ அப்போ 1.8 அப்படின்னு வரும் ஸோ இது வந்து இ ஆஃப் எக்ஸ் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்னது சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ பி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வரும் எக்ஸ் ஸ்கொயர் என்னது ஜீரோ ஸ்கொயர் இன்டூ 0.2 பிளஸ் 1 ஸ்கொயர் இன்டூ 0.1 பிளஸ் 2 ஸ்கொயர் இன்டூ 0.4 பிளஸ் 3 ஸ்கொயர் இன்டூ 0.3 அப்படின்னு வரும் ஸோ இந்த இடத்துல ஜீரோ இன்டூ என்ன ஜீரோன்னு ஆயிடும் ஹியர் 1 இன்டூ 0.1 பிளஸ் 4 இன்டூ 0.4 பிளஸ் 9 இன்டூ 0.3 வரும் ஸோ 1 இன்டூ 0.1 0.1 பிளஸ் 4 இன்டூ இதுன்னப்போ 1.6 வரும் பிளஸ் 9 ரிசல்ட் 2.7 அப்படின்னு வரும் ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 0.1 பிளஸ் 1.6 பிளஸ் 2.7னா 6 பிளஸ் 1 7 இங்கே 14 வரும் பேலன்ஸ் 1 1 2 3 4 ஸோ 4.4 அப்படின்னு கிடைச்சிருக்கும் ஸோ அப்போ இஎஃப் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ என்னது 4.4 இப்போ இதில் கொண்டு வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணும் அப்போ 3 இன்டூ இஎஃப் எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 1.8 பிளஸ் 2 இன்டூ இஎஃப் எக்ஸ் ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 4.4 ஸோ 3 இன்டூ 1.8னா 8 ரிசல்ட் 24 2 3 டூ 3 ஒன்ஸ் ஆர் 3 4 5 5.4 பிளஸ் இதோட வேல்யூ 8.8 ஸோ 5.4 8.8னா 12 1 13 14 ஸோ 14.2 அப்படிங்கிறதா இதோட வேல்யூ ரொம்பவே ஈஸியான சம் ஸ்ட்ரைக் ஆகிடுச்சுனாலே போதும் இந்த சம்மை ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்யூ